அன்புள்ள மிட்சுபிட்சு எலக்ட்ரிக்கல் இந்தியா பிரைவேட் லிமிடெட்டுடைய புரிந்துணர்வு ஒப்பந்த விழாவிலே பங்கேற்றிருக்கக்கூடிய மாண்புமிகு தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களே, தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறையினுடைய அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு கிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்களே, வழிகாட்டி நிறுவனத்தினுடைய நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை செயல் அலுவலர் திரு விஷ்ணு ஐஏஎஸ் அவர்களே, ஜப்பான் துணை தூதர் திரு டாகா மசாயுகி அவர்களே, மிட்சுபிட்சு எலக்ட்ரிக்கல் கார்பரேஷன் குழுமத்தினுடைய தலைவர் திரு யாசுமிச்சி தாசுனிகோ அவர்களே, மிட்சுபிட்சு எலக்ட்ரிக்கல் இந்தியா நிர்வாக இயக்குனர் திரு கசோஹிரா தமுரா அவர்களே, மிட்சுபிட்சு எலக்ட்ரிக்கல் இந்தியா நிறுவனத்தினுடைய உயர் அலுவலர்களே, அரசு உயர் அலுவலர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். கடந்த ஆண்டு நான் அதிகம் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சியை வரிசை எடுத்து பார்த்தா தொழில்துறை நிகழ்ச்சிகள் தான் அதிகமாக இருக்கும். அந்த வகையில் இந்த ஆண்டும் தொழில்துறை சார்ந்த நிகழ்ச்சிகளே அதிகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு முறையும் நான் மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்களையும் அந்த துறையினுடைய செயலாளரையும் சந்திக்கும் போதெல்லாம் இதுவரை போடப்பட்டிருக்கக்கூடிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்களுடைய நிலை என்ன, புதிய முதலீடுகள் எப்பொழுது வரும், புதியதாக எத்தனை பேருக்கு வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்று நான் கேட்டுக்கொண்டே இருப்பேன். 2024 ஜனவரி மாதம் நடைபெறவுள்ள உலக முதலீட்டாளர் மாநாட்டிற்கு அழைப்பு விடுப்பதற்காக வரும் 23 ஜப்பான் மற்றும் சிங்கப்பூர் நாடுகளுக்கு செல்ல இருக்கிறேன். இந்த நிலையில் மிக ஸ்மார்ட்டாக முன்கூட்டிய ஜப்பான் நாட்டைச் சார்ந்த நிறுவனத்தை வைத்து இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்படும் நிகழ்ச்சியை நடத்துகிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தொழில்துறை நிகழ்ச்சிகள் என்பவை அந்த துறை நிகழ்ச்சிகளாக மட்டும் அமைவது இல்லை, இந்த மாநில வளர்ச்சியினுடைய நிகழ்ச்சிகளாகவும் அமைந்திருக்கின்றன. மின்னணுவியல் துறையில் உலகளாவிய முன்னணி நிறுவனமான மிட்சுபிஷி எலக்ட்ரிக்கல் நிறுவனத்தின் குளிர்சாதன பெட்டிகள் மற்றும் காற்றழுத்த கருவிகள் உற்பத்தி திட்டத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடும் நிகழ்ச்சியாக மட்டுமில்லாமல் அதற்கான ஆலை அமைப்பதற்கும் அடிக்கல் நாட்டி வைத்து இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. இது எனக்கு இரட்டடிப்பு மகிழ்ச்சியாக அமைந்திருக்கிறது. உங்களது இந்த திட்டத்தை திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி தாலுகாவில் உள்ள பெருவயல் கிராமத்தில் 1,891 கோடி ரூபாய் முதலீடு மற்றும் 2,000 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு என்ற வகையில் நிறுவுவதற்கு திட்டமிட்டிருக்கிறீங்க என்பது உள்ளபடியே மகிழ்ச்சியாக அமைந்திருக்கிறது. இந்த உற்பத்தியில் பெருமளவு ஏற்றுமதி செய்யப்பட உள்ளது. ஏற்றுமதி மேம்பாட்டுக்காக தமிழ்நாடு அரசு பெரு முயற்சிகளை எடுத்து வருகிறது. கடந்த ஜூலை 2022 தமிழ்நாடு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக் கொள்கை என்னால் வெளியிடப்பட்டுள்ளது. அதிலிருந்து 50 மேற்பட்ட நிறுவனங்கள், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையம் உள்ளிட்ட பல புதிய தொழில்நுட்ப மையங்களை அமைத்துள்ளன. மேலும் சில நிறுவனங்கள் ஏற்கனவே உள்ள தங்கள் மையங்களை விரிவுபடுத்தி உள்ளன. இதன் மூலம் 1,22,000 நபர்களுக்கு வேலைவாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன என்பது மிக மிக கவனிக்கத்தக்கது. நீங்கள் இந்த நிறுவனத்தை அமைப்பதன் மூலமாக பல துணை நிறுவனங்கள் தமிழ்நாட்டிற்கு வர வாய்ப்பு ஏற்படும், இறக்குமதியானது குறையும். இந்த திட்டத்தில் 60% மேல் பெண்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கப்படும் என்றும் அதற்கான பயிற்சி மற்றும் மேம்பாட்டு முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்பதையும் நீங்கள் தெரிவித்திருக்கிறீங்க.
பெண்களை நலன் பண்ணுவதில் அதிகம் கவனம் செலுத்தி வரும் இந்த அரசின் முயற்சிகளுக்கு இது வலு சேர்க்கும். பெண்களை அதிக அளவில் பணியமைத்த நிறுவனங்களை நாங்கள் வரவேற்றுக் கொண்டிருக்கிறோம். புதிய முதலீடுகளை ஈர்ப்பதில் தமிழ்நாடு அகில இந்திய அளவில் முன்னணி மாநிலங்களில் ஒன்றாக விளங்குகிறது. அகில இந்திய அளவில் மட்டுமல்ல, தெற்காசிய அளவில் முதலீடுகளை ஈர்த்திட சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு விளங்கிட வேண்டும் என்ற குறிக்கோளை அடைவதற்காக நாங்கள் அல்லும் பகலும் உழைத்து வருகிறோம். அதிலும் குறிப்பாக ஜப்பானிய முதலீட்டாளர்கள் பெரிதும் விரும்பும் மாநிலமாக தமிழ்நாடு விளங்கி வருகிறது. எண்ணற்ற ஜப்பானிய நிறுவனங்கள் தமிழ்நாட்டை தேர்ந்தெடுத்து தங்கள் திட்டங்களை இங்கு நிறுவியுள்ளனர். ஜப்பான் இந்தியா முதலீடு மேம்பாட்டு கூட்டாண்மை திட்டத்தின் கீழ் இந்தியாவில் நிறுவப்பட்டுள்ள 12 ஜப்பானிய தொழில்நுட்ப நகரியங்களில் 3 நகரியங்கள் தமிழ்நாட்டில் அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் தமிழ்நாட்டில் அதிக அளவில் ஜப்பானியர்கள் வசித்து வருகிறார்கள். இந்த உறவை மேலும் வலுப்படுத்தும் வகையில்தான் இந்த மாத இறுதியில் முதலீட்டுக் குழுவுக்கு தலைமை தாங்கி நான் ஜப்பான் செல்ல இருக்கிறேன். அங்கு முன்னணி தொழில்துறை தலைவர்களையும் அரசு அதிகாரிகளையும் சந்தித்து உலக முதலீட்டாளர் மாநாட்டிலே பங்கேற்று தமிழ்நாட்டில் முதலீடு மேற்கொள்ள வருமாறு நான் அழைப்பு விடுக்க இருக்கிறேன். இந்திய அளவில் 2வது பெரிய பொருளாதாரம் கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது. 2030 ஆண்டிற்குள் தமிழ்நாட்டை 1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரமாக மாற்றிட வேண்டும் என்று ஒரு உயரிய இலக்கை நான் நிர்ணயித்திருக்கிறேன். இந்த இலக்கை அடைவதற்கான அனைத்து முயற்சிகளையும் நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். இந்த பாதையில் ஒரு மைல் கல்லாக மிட்சுபிஷி நிறுவனத்தினுடைய முதலீடு அமைந்திருப்பதில் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இவ்வாறான முதலீடுகள் நாங்கள் அந்த இலக்கை அடைவதற்கு உந்துதல் அளிப்பதோடு நேர்மறை விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதிலும் எல்லவும் சந்தேகமில்லை. சாம்சங், ஃபாக்ஸ்கான், பெகட்ரான், வோல்டாஸ் போன்ற மின்னணுவியல் துறை சார்ந்த மிகப்பெரும் உற்பத்தியாளர்கள் தமிழ்நாட்டில் தங்கள் உற்பத்தி அமைப்புகளை நிறுவியுள்ளனர். இவற்றுள் பல நிறுவனங்கள் விரிவாக்க திட்டங்களையும் நிறுவியுள்ளன. இவ்வாறான நேர்மறை சூழ்நிலையில் மிட்சுபிஷி நிறுவனத்தினுடைய இந்த திட்டம் இங்கு நிறுவப்பட உள்ளது. தமிழ்நாடு அடைந்திருக்கும் பல வெற்றிகளுக்கு மேலும் சிறப்பு சேர்ப்பது மட்டுமின்றி தமிழ்நாட்டின் மின்னணு உற்பத்தி சூழல் அமைப்பை மேலும் வலுப்படுத்திடும் என நான் உறுதியாக நம்புகிறேன். தமிழ்நாடு அரசின் சார்பாக உங்கள் திட்டத்தை நான் வெகுவாக வரவேற்கிறேன். உங்கள் வருங்கால திட்டங்களுக்கும் எங்கள் ஆதரவு நிச்சயமாக தொடரும் என்று இந்த உறுதியை தெரிவித்து இந்த வாய்ப்பை எனக்கு உருவாக்கி தந்த உங்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.